நமது காளான் பண்ணை. அதுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம காளான் பண்ணையில் ஒருங்கிணைந்த பண்ணையமாக வந்து நம்ம வந்து சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு கெடா, கோழி, வாத்து, இது எல்லாமே வந்து ஒரு ஒருங்கிணைந்தமாக பண்ணையமாக வச்சு தான் நம்ம வந்து இந்த காளான் பண்ணையை ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். காளான்லேருந்து வர்ற கடைசி கழிவை எடுத்து தான் நம்ம வந்து இந்த கால்நடைகளுக்கு வந்து காளான் கால்நடை கலப்பு தீவனம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, என் தம்பி சரிங்களா, சுத்தமான நாட்டுக்கடா இதுதான். எங்கள் மதுரைக்காரங்களுக்குனே உண்டான கான்செப்ட் இது தான். அதாவது சண்டைக்கடா, ஜல்லிக்கட்டு, சேவைக்கட்டு, இதெல்லாம் வந்து எங்களுடைய பாரம்பரிய ஒரு வீர விளையாட்டு அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இது வரும். சரிங்களா, வாங்க. அங்கே பார்த்தீங்கல்ல நாட்டுக்கடா, நாட்டுக்கடான்னு பார்த்தீங்கல்ல, அங்கேயும் கொஞ்சம் கோழிகள்லாம் தெரிஞ்சிச்சு. அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பறவை இனங்களோட பழத்தும் பார்க்கலாம். நீங்கள் அதோடைய இனவிருத்தி எப்படி இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். பா, 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 பா. இப்போ இந்த வாத்து பார்த்தீங்கன்னா இதுவே முட்டையிட்டு அடை காத்து பொறிச்சதுங்களா இது? ஆமாம் சார், மணிலா வாத்து தான் நல்லா முட்டை வச்சு அடை வைக்கிற. மற்ற வாத்துகள் வந்து முட்டை மட்டும்தான் வைக்கும். குஞ்சு வந்து பொறிக்க வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோழியில் வச்சு தான் குஞ்சு பொறிக்க வைப்பாங்க. ஆனால் மணிலா வாத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து மணி வாத்துன்னு சொல்லுவாங்க, சில பேர் முத்து வாத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வாத்துகள் வந்து முட்டை வச்சு அழகாக அதுவாக அடை வச்சு குஞ்சு பொறிச்சிடும் அது வந்து. சரிங்களா, இது நல்ல இனவிருத்தி. இது எல்லா தட்பவெட்ப சூழ்நிலைக்கும் தாங்கி வளரக்கூடிய ஒரு நல்ல கறி எடை கொண்ட நல்ல ஐட்டம் இது. நம்ம பண்ணையில வந்து விருத்தியாகி வந்துகிட்டு இருக்கு. இந்த குஞ்சுகளுடைய டைம் வந்து இப்ப பறிச்சு ஒரு மாதம் ஒரு வாரம் தான் ஆகுது. ரெண்டாவது இதுக்கு தீவன செலவுன்னு சொல்லி எதுவும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம காளான்லேருந்து வர்ற கடைசி கழிவை தான் எடுத்து இதுகளுக்கு வந்து காளான் கால்நடை கலப்பு தீவனத்தில் இது வந்து பறவை இனங்களுக்குனே உண்டான தீவனமாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ ஆட்டுக்குன்னு வச்சுங்களேன், உடகுருணை, பாசித்தூசி, உளுந்தூசி, கடலை மாவு, மக்கா மாவு இதோட கலந்து அந்த காளான் தீவனத்தை வச்சோம்னா அது சாப்பிட்டுக்கிறோம். எது ஆடு மாடு, வேறு என்ன சொல்கிறதுனா குதிரை, பன்றி, இவங்க எல்லாமே கால்நடைகளோட சேர்ந்தது. இதே இது பறவை இனங்களோட சேரும்போது அதே காளான் கால்நடை கலப்பு தீவனத்தோட எதை சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கருவாடுதுல மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கோழி, வாத்து, வான்கோழி, கிண்ணிக்கோழி இது எல்லாமே வந்து அதை வந்து தீவனமாக எடுத்து நல்ல போல்டாக ஸ்ட்ராங்காக அதான் சொல்கிறேன்ல, முட்டை இனந்திறன், குஞ்சு பொறிப்பு திறன், அதோட கறி எடை என்ன, அதோடய டேஸ்ட்டு எல்லாமே வேரியேஷன் ஆகிறத கண் கூட அதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, இது நம்ம சண்டை சேவை. நான் வளர்க்குறேன் சண்டை சேவை, அப்பர் கட்டு, இதை வந்து அப்பர் கட்டுன்னு சொல்லுவாங்க சண்டை சேவை. இவர் பேர் வந்து வடிவேலு. இது இன்னும் ஒரு சண்டைக்கெலாம் நல்லா எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ட்ரையலாக போய்கிட்டு இருக்கு, பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறையா களங்கண்ட ஒரு மிக அருமையான சேவை. இது வந்து எப்படின்னா குட்டமுக்கு சேவைன்னு கூட சொல்லுவாங்க, கிளிமுக்கு சேவைன்னு சில பேர் சொல்லுவாங்க. இருக்குது, இதுவும் ஒரு ரகமாக நாங்கள் நம்ம வீட்டு நம்ம இடத்துல பெட்ஸாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, டேய் வாத்துக்கு நம்ம சேவலுக்கும் சண்டை, இந்த சண்டையெல்லாம் எங்கேயும் பார்க்கவும் முடியாது. சரி, ரெண்டு பல்லு கட்டுங்க, உசுருக்கு போகிற வரைக்கும் போராடி ஜெயிக்குங்க. ஆ, இத்தனைக்கும் பொட்டை அடிக்குது. இல்லை இல்லை, வாத்து வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து சேவல் சண்டை பார்க்குறது. ஆஹா, இப்போ சண்டை போடுறது ஃபுல்லாக பொட்டை. இப்போ அவங்க இன்னத்து கூட சண்டை போடுறாங்களா, மற்றவங்கள சப்போர்ட்டு வர்றாங்க. ஆமாம், சப்போர்ட்டுக்கு வர்றாங்க. ஆ, அதில் ஆன் ஒன் டாப்பில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்கிறேன். அப்படின்னா அவங்க உற்பத்தி பண்ணுற விவசாய கழிவில் இருந்து தான் நாங்கள் காளான்களே உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு தான் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட பேர் வந்து விஜயகுமார். நான் வந்து மதுரை நத்தம் மெயின் ரோடு சத்திரப்பட்டி பஸ் ஸ்டாப் அப்படின்ற இடத்துல பக்கத்தில் லக்ஷ்மி நகர்ன்ற ஒரு இடத்துல தான் என்னுடைய பண்ணை வந்து இங்கே நிறுவியிருக்கிறோம். சரிங்களா, நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா 98 மெக்கானிக்கல் இன்ஜினியர். சரிங்களா, இப்போ இருக்கிறது வந்து காளான் லைன். மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கும் காளான் லைனுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் என்னுடைய விருப்ப தொழில் அது வந்து விவசாயம்னு கூட எடுத்துக்கலாம். அந்த விவசாயத்தில் எனக்கு மிகவும் பிடித்தமானது, ரெண்டாவது எப்படி சொல்கிறதுனா அந்த சாப்பிடக்கூடிய பொருளுடைய தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தன்மை வந்து எனக்கு இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்மளே இந்த காளானை உற்பத்தி பண்ணி சேல்ஸ் பண்ணால் என்ன,
அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நான் இந்த காளான் தொழிலுக்குள்ளேயே உள்ளே வந்தேன். நான் இந்த காளான் வளர்ப்பு முறையில் என்னுடைய மெக்கானிக்கல் மைண்டையும் உள்ளே செலுத்தி ஷார்ட்கட் மெத்தட்ஸில் தான் நான் வந்து இந்த காளான் வளர்ப்பை நான் வெற்றிகரமாக நான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். சார், இந்த காளான் வளர்ப்பு வந்து எவ்வளோ வருட காலமாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? இந்த ஃபீல்டில் இறங்கி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. 2005 தான் நான் இந்த ஃபீல்டிலே உள்ளே இறங்கினது. அந்த டைமிங்கில் 5 பிரச்சனைகள்னு சொன்னால் சரியான குருநாதர்கள் எனக்கு கிடைக்கல, உண்மையாக சொல்ல போனால். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சரியான டிரான்ஸ்போர்ட் கிடையாது அந்த டைமிங்கில். இந்த நேரத்தில் வந்து எல்லா வீட்லேயும் வந்து டூவீலர் இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் வந்து பஸ்ஸில் தான் எங்கே வேணாலும் போகிறது வர்றது, ஒரு சாதாரண சைக்கிள் கூட எனக்கிட்ட அப்புறம் அந்த டைமிங்கில் என்கிட்ட கிடையாது. மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இப்போ வந்து எல்லாருக்கும் ஃபேஸ்புக் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லா லிங்க் இருக்குது, ஃபோன் இருக்குது. அந்த டைமிங்கில் இருந்தது, ஆனால் எல்லாமே விலை அதிகமாக இருந்துச்சு. ஒரு நடுத்தர மக்கள் அதை வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க. நானும் நடுத்தர மக்கள் தான். சரிங்களா? ஸோ அந்த மூணாவது பிரச்சனை. நாலாவது பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா விதையின் வீரியம். சரியான வீரியமான விதைகள் கிடையாது அந்த டைமிங்கில். ஸோ விதை கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. கொஞ்சம் கவர்மெண்ட்டே நம்ம எதிர்பார்த்து, கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜில் தான் இது கிடைக்கும். அந்த டைமிங்கில் வந்து விதைகள் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. எதிர்பார்த்த நேரத்தில், எதிர்பார்க்குற குவாலிட்டியில், எதிர்பார்க்குற குவான்டிட்டியில் அந்த விதைகள் எங்களுக்கு கிடைக்கிறதுல மிக சிரமமாக இருந்தது. நான்காவது பிரச்சனை. ஐந்தாவது பிரச்சனை பார்த்திங்கன்னா பொதுமக்களிடம் காளான் பற்றின விழிப்புணர்வு கிடையாது பெரிய அளவில். எல்லோரும் வாங்கி என்னடா காளானை வந்து நாங்கள் வந்து காடு கரை கணவா கண்ணி ஏற்றா இறக்கம், இந்த பக்கம் வந்து எப்போயாவது மழை பெய்யும் போது எங்களுக்கு பூத்து நிற்கும், அதை நாங்கள் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இதை போய் நீ பறித்து பாக்கெட் பண்ணி வந்து தெருத்துருவா நின்று வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேடான்னு சொன்ன காலங்களில் நான் உள்ளே இறங்கின டைமிங்கில் இந்த ஒரு பிரச்சனைகள் எனக்கு இருந்தது. ஸோ அந்த 5 பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி நான் முடிக்கிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ நான் இறங்கி 15 வருஷம் ஆனாலும் இப்போது தற்சமயத்துக்கு கடந்த 7 வருட காலமாக இந்த தொழிலை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தப்பு நடந்தது, அந்த தவறுகளை ஃபுல்லாக வந்து எனக்கு கிடைத்த ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு தான் நான் வந்து இந்த தொழிலை வந்து இப்போ நான் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார், உங்கள்கிட்ட வந்து எத்தனை வகையான காளான் நீங்கள் வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம பருவகால சூழ்நிலைகளுக்கு வெப்பமண்டல பகுதிகள், சம வெப்பமண்டல பகுதிகள், அதாவது எங்கே இப்போ மதுரை, தஞ்சாவூர், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, வேதாரணி, எங்கிட்டு கும்பகோணம், ராம்நாடு, ஸோ எங்கிட்ட கரூர், ஈரோடு, இந்த லைன் ஃபுல்லாக வந்து மிதமான மற்றும் வெப்பபாங்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிற இடத்துல, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளானும் பால் காளானும் நல்லபடியாக வளர்க்கலாம். வளர்த்து அறுவடை பண்ணி வியாபாரம் பண்ணலாம். இதே குளிர்ச்சியான பகுதி கொடைக்கானல், ஊட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டன் காளான். ஸோ அது வந்து நல்ல ப்ரொடக்ஷன் ஆகும், அதில் வந்து நீங்கள் சேல்ஸ் அதிகமாக எடுத்து லாபம் பார்க்கலாம். இந்த ரெண்டு காளானும் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியான வளர்க்குறதுனால ஓரளவுக்கு லாபகரத்தோடு ஓடிக்கிட்டு இருக்காங்க. சார், இந்த காளான் வளர்ப்புக்கு வந்து முக்கிய தேவை வந்து என்னென்ன? 3 முக்கியமான விஷயங்கள் வேணும். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து காளான் குடிலுக்கு எது முக்கியமான தேவைகள், அதான் 3 விஷயம். முதல்ல காளான் குடில் வந்து இருக்கணும், உள்ளுக்குள்ளே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகியிருக்கணும், வெப்பம், அதாவது வெப்பம் ப்ளஸ் வெக்கை ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, 3 இல்லாத லெவலுக்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த பருவகால சூழ்நிலைக்கும் இந்த காளான்களை லாபகரத்தோட எளிமையாக பண்ணலாம். சார், இந்த காளான் வளர்ப்புக்கு வந்து எப்படி தரமான விதையை தேர்ந்தெடுத்து வாங்குறது சார்? காளான் விதைகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதோடைய வீரியத்தை பொறுத்து தான் காளான்களுடைய ஈல்டு வந்து கூடும் குறையும். 1. 2, நான் சொன்னேன்ல டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷன் அண்டு கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா மொட்டு கருகி வர்றது, மொட்டு கலர் மாறி வர்றது, மொட்டு ஷேப் மாறி வர்றது, இந்த 3 பிரச்சனைகளிலிருந்தும் தப்பிக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து காளானுடைய விதை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குவது அப்படின்னா, காளான் விதை வந்து பாக்கெட்டில் தான் வரும். 350 கிராம் பாக்கெட்டாக சில பணியாளர்கள் இல்லை லேபில் உள்ளே இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. நான் கொடுக்குறது வந்து 1 கிலோ பாக்கெட்டாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அதை பார்த்து வாங்கும்போது 3 கலர்கள், முக்கியமான கலர்கள் மைண்டில் கூட ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நமது தேசிய கொடி கலர் அப்படின்னு கூட கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பச்சை, ஆரஞ்சு, நடுவில் வெள்ளை இருக்குல்ல, அந்த வெள்ளைக்கு ஆப்போசிட் கலர் வந்து கருப்பு. ஸோ இந்த 3 கலரும் அந்த காளான் பாக்கெட்டில் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அந்த மாதிரியான பாக்கெட் பியூர் ஒயிட்டாக இருக்கணும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒயிட்டாக இருக்கணும். லைட் இந்த எல்லோ ஷேடு, ப்ரௌன் ஷேடு அதெல்லாம் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கொஞ்சம் நொந்து போய் வரும்.
கொஞ்சம் அடிபட்டு வரும், அதில் வந்து அந்த கலர் ஷேடு மாறும், அதனால் தப்பு இல்லை. அதுக்காக அதிக எல்லோ அதிக ப்ரௌன் ஷேடு அந்த மாதிரியான கலர்கள் இல்லாதவர் பார்த்துக்கொள்ளுங்க. முக்கியமான மூணு கலர் வந்து கருப்பு, ஆரஞ்சு, பச்சை, இந்த மூணு கலரும் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட விதைகளை தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டாம். சரி, அதுலேருந்து நல்லா இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத நல்லா விதைச்சிக்கிடுவோம், ஈஸியாக விதைச்சிக்கிடுவோம் அப்படின்னு மட்டும் நினச்சிடவும் வேண்டாம். ஏன்னா அந்த கெட்ட ஃபங்கஸ் வந்து உள்ளே இருக்கிற ஃபங்கஸ்களோட சேர்ந்து, ஃபங்கஸ் மீன்ஸ் பூஞ்சனம், அது கூட கலந்துருந்திருக்கலாம், அதோட எடுத்து நீங்கள் விதைச்சிருந்துருக்கலாம். விதைச்சிருக்கும் போது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு அதிலிருந்து ரிமார்க்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ காளான் விதைகளை பார்த்து வாங்கும் பொழுது இந்த மூன்று கலர்களை பார்த்து வாங்க வேண்டும். சார், இப்போ இந்த ஒரு பேக்கில் வந்து நம்ம எவ்வளோ விதை போடணும், அந்த ஒரு பேக்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ஈல்டு கிடைக்கும் சார்? அதாவது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணைகளில் ஒவ்வொரு சைஸில் வந்து பெட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்டுனா படுக்கை, அந்த காலம் இதுதான் படுக்கை பெட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஒவ்வொரு சைஸில் போடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பண்ணையாளர்கள், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், பெட்டோட சைஸ், அந்த கவரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்க்கு 24 இன்ச், இன்ச்சில் சொல்லணும்னா இந்த சைஸு, அடியில் சொல்லணும்னா 1 அடிக்கு 2 அடி சைஸ் கவர் அப்படின்றது கணக்கு, சரிங்களா? ஒரு பெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 3.5 கிலோ வெயிட் வரும். அந்த 3 to 3.5 கிலோ வெயிட்டுக்கு தகுந்த மாதிரியான விதையின் அளவு 200 கிராம் இருந்தால், அப்படின்னா சரியான முறையில் விதைக்கப்பட்டிருந்தால், இந்த ஒரு பெட்டிலிருந்து மினிமம் ஒரு 3/4 கிலோலேருந்து 1.5 கிலோ வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதில் அதிகம். இப்போ அதில் தான் அதைத்தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு ஒரு மொட்டு இது வந்து ஆக்சுவலாக, சரிங்களா? இந்த ஒரு மொட்டையே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 300 கிராம் வந்துடும், சரிங்களா? அதே போல் இந்த பார்த்தீங்க, இதுவும் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1/4 கிலோ வந்துடும். ஸோ ஒவ்வொரு தரப்புக்கும் தகுந்த மாதிரியான காளான் விதைகளை பொறுத்து, வீரியத்தை பொறுத்து ஒவ்வொரு பெட்டுக்கும் ஈல்டு வந்து முன்ன பின்ன மாறும். ஸோ 3/4 கிலோவுக்கு குறையாது, 1.5 கிலோவுக்கு மேலே வர்றது அவங்க அவங்களுடைய கைப்பக்குவம் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து மாறுபடும். சார், இந்த காளான் விதை போட்டதுலேருந்து எத்தனை நாளில் வந்து அறுவடை பண்ணுவீங்க சார்? காளான் விதை இப்போ இன்றைக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி போட்டோம் அப்படின்னா அது ஃபுல் ஃபார்மிங் ஆகி, அதாவது வெறும் வைக்கோல் விதை தான் நம்ம போடுவோம், ஒரு 5வது நாள்லேருந்து 7வது நாளுக்குள்ளே அது ஃபுல் ஃபார்மிங், அந்த ஃபங்கஸ் வந்து அந்த பூசணம் வந்து ஃபுல்லாக பரவி வர்றதை கண்கூட பார்க்கலாம் இதில் வந்து, சரிங்களா? அந்த வைக்கோலினுடைய நிறம் வந்து மாறுபடுவதை வெளுதி போகும், அது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். எந்த கலர் வைக்கோல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ரௌன் அல்லது எல்லோ ஷேடில் இருக்கும், சரிங்களா? இந்த வைக்கோல் வந்து வெளிரி போன மாதிரியான ஒரு கான்செப்டில் வரும் பொழுது அந்த ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்குதுன்றதை நம்ம உணரலாம். இதுலேயும் அதே தான், அந்த பெட்டு வந்து கண்டாமினேஷன் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அதே பச்சை, ஆரஞ்சு, கருப்பு இந்த மூணு கலரும் வந்துச்சுன்னா அந்த பெட்டு வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். நல்லா இருக்குது அப்படின்னா பியூர் ஒயிட்டாக, அதாவது விதை எந்த கலரில் இருந்ததோ, விதை வந்து பியூர் ஒயிட் கலரில் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன், அதே மாதிரி ஒயிட்டில் நம்ம விதைக்கக்கூடிய இந்த பெட்டும், வைக்கோலையும் விதையும் விதைக்கக்கூடிய இந்த பெட்டும் உங்களுக்கு அந்த வெள்ளை கலரில் ஃபுல் ஃபார்மிங் ஆகிடும், சரிங்களா? ஆனதுலேருந்து, அதாவது இன்றைக்கி 1ஆம் தேதி அப்படின்னா 21வது நாள் வந்து மொட்டை அடிச்சிடும், 23வது நாள் 2 நாளில் வந்து பரிப்புத்திறனுக்கு வந்துடும். இதை வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லி காட்டினேன் அப்படின்னா, இது மொட்டு பருவம், அதாவது இன்னைக்கு காலையில் பூத்தது அப்படின்னா இந்த மாதிரியான மொட்டாக இருக்கலாம், அதாவது இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது சார். இதில் வந்து இது வந்து மொட்டு பருவம், இந்த மொட்டு பருவம் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடும். இது எல்லாமே உங்கள் நேரத்துக்கு ஒரே பெட்டில் அமைஞ்சிருக்கு, சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு பருவம். ரெண்டாவது, இது 2வது பருவம், அதாவது இது வந்து காலையில் பூத்தது அப் மொட்டு அப்படின்னா இதுக்கடுத்து இந்த ஸ்டேஜ் வந்து 2வது ஸ்டேஜ் சாயந்தரம் மாதிரி வந்துடும், சரிங்களா? அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும், சரிங்களா? அடுத்தது பறிக்கக்கூடிய பருவமாக மாறும் பொழுது 2வது நாள், அதாவது 21வது நாளில் மொட்டை அடித்து 1 நாளில் இந்த 3 ஸ்டேஜ்லேயும் மாறி வந்துடும். அடுத்து 2வது நாள் காலையில் இளந்தாரி பருவம்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து அழகாகவும் இருக்கும், பிரைட்டாகவும் இருக்கும், எடை அதிகமாகவும் இருக்கும், இருப்பு வைத்தலும் அதிகமாக வைத்து கொள்ளலாம், சரிங்களா? சில பேர் நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன் வந்து, இந்த காளான்களை வந்து பறித்தோம்னா எத்தனை நாள் வரைக்கும் வச்சு நம்ம வியாபாரம் பண்ணலாம் இல்லை சாப்பிடலாம் அப்படின் மாதிரி கேட்பாங்க. ஸோ வச்சிருந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து இளந்தாரி பருவமாக பார்த்து பறிப்பது மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். இதில் வந்து முதுமை பருவம்னு ஒன்று இருக்குது,
அந்த முதுமை பருவத்தையும் காட்டிடுறேன், அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் முதுமை பருவம். அதாவது அழகு இல்லாமல் இருக்கும். இந்த அழகு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த இந்த கரெக்டாக பருவம் பார்த்து பறின்னு சொல்லுவாங்கள்ல, பறிப்பதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ பருவம் பார்த்து சரியான முறையில் பறிச்சிங்கன்னா அழகாக இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி அசிங்கமாக போயிடும். ஸோ இதை வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக இன்னும் பறிக்காமல் வச்சுருக்கோம். முதுமை பருவத்தை கண்ணில் காட்டணும்ல. ஸோ குழந்தை பருவம், இளந்தாரி பருவம், முதுமை பருவம், அப்படி மூணு ஸ்டேஜையும் நம்ம காட்டும் போது, இப்போ இதை வந்து நீங்கள் பறிச்சிங்கன்னா இன்றைக்கி காலையில் பறிக்கணும்னா சாயந்தரத்துக்குள்ளே சமைச்சு சமைச்சு ஆக்கி பொங்கி சாப்பிட்ருங்க. ஏன்னா வைக்க வைக்க வந்து அது வந்து அதோடய லைஃப் வந்து குறையும். இந்த காளானை வந்து நம்ம பறித்ததுலேருந்து எவ்வளோ நாட்களுக்குள்ளே வந்து சாப்பிட்ருந்தோம்? காளானை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சார், அதான் சொன்னேன், நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காளான் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு இது வந்து ஒரு பூ தான். பூ வந்து பறிப்புத்திறனை பொறுத்த வரைக்கும் வச்சுருந்து நம்ம எதை வேணாலும் பண்ணலாம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒலையில் பறித்து ஒலையில் போட்ட காலங்கள்லாம் இப்போ மலையேறி போயிடுச்சு எங்கிட்ட. ஏன்னா அதே மாதிரி தான் இந்த காளான் இன்றைக்கி பார்த்து இன்றைக்கி பறிக்கிறீங்கன்னா இன்றைக்கே கொண்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய முழு சுவையையும் முழு சத்துக்களையும் உங்களை வந்து சாரும். சரிங்களா? இதை நாங்கள் வந்து மாடு வேஷனாக வந்து நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சு வள சாப்பிட்றேன், ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுவோம், மூணு நாள் வச்சு சாப்பிடோம்னா சாப்பிட்லாம். அதோடைய சத்தும் குணமும் மாறுறதுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் அன்னைக்கு அன்றைக்கி பறித்து அன்னன்றைக்கி சாப்பிட்டீங்கன்னா அதோடைய டேஸ்ட்டும் சத்தும் நல்லாயிருக்குமே உங்களுக்கு. சரிங்களா சார்? இந்த காளான் பெட்டு நீங்கள் போடுறீங்களா, விதை போடுறீங்க, வைக்கோல் வைக்கிறீங்க, இது தவிர்த்து அதுக்கு எதுவும் தனியாக வளர்க்க வந்து உரம் இல்லை மெடிசன் அந்த மாதிரி போடுறீங்களா? இல்லை சார், இதுக்கு உரம் மருந்தா எதுவும் கிடையாது சார். வைக்கோலை வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறது தான் இதில் முக்கியமான ஒரு விஷயம். நல்ல தெளிவான வைக்கோலாக இருக்கணும். அந்த வைக்கோல் வந்து மக்கி போயிருக்கக்கூடாது, அழுகி போயிருக்கக்கூடாது, கெட்டு போயிருக்கக்கூடாது, ஸ்மெல்லு வீச்சு அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே இல்லாமல் நல்லா எப்படின்னா வைக்கோல் வந்து பார்த்தா அப்படியே மஞ்சள் பூ மஞ்சள் மஞ்சள்னு இருக்கணும். ஏன்னா நல்லா சருகாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த சவுண்டு கேட்கும். அந்த வைக்கோலை பிடிச்சி பார்த்தாலே அந்த சருகான ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரியான ஒரு தெளிவான வைக்கோலாக இருந்தால் மட்டுமே போதும். சரிங்களா? வைக்கோல் விதை, அந்த வைக்கோலை சரியான முறையில் தொற்று நீக்கம், வைக்கோலில் இருக்கிற கெட்ட கிருமிகளையும் கெட்ட பூசணங்களையும் சரியான மருந்து பொருட்களை வைத்து அழித்தோ அல்லது தொட்டு நீக்கம் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா மெத்தட், அதாவது எப்படி சொல்கிறதுனா அவிச்சு பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அவிச்சு பண்ணுறது அதாவது ஆட்டோகிளை மிஷினில் 80% ராத்தல் அழுத்தத்தில் அவிச்சு அந்த வைக்கோலில் இருக்கிற கெட்ட கிருமிகளையும் கெட்ட பூசணிகளையும் அழிக்கிறது ஒரு கான்செப்ட். அடுத்தது இல்லைன்னா இன்னொரு கான்செப்ட் இருக்குது, எப்படின்னா மருந்து ஐட்டம் ஃபார்மாலின் அண்ட் கெமிஸ்டின் அப்படின்ற ஒரு ரெண்டு மருந்து இருக்குது, அதுகளை வச்சும் அந்த வைக்கோலை வந்து தொட்டு நீக்கம் பண்ணி என்ன வைக்கோலில் இருக்கிற கெட்ட கிருமிகளையும் பூசணிகளையும் அழிச்சிட்டோம்னா அந்த வைக்கோலில் எடுத்து நம்ம விதைகளை இந்த மாதிரி தூவி போட்டு வளர்த்தோம்னா போதும். இதுக்கு உரமும் மருந்தும் எதுவும் தேவை இல்லை. சார், இந்த காளான் வந்து மொட்டை மாடியில் இல்லை ஒரு சின்ன இட வசதியில் வந்து வளர்க்கலாமா? வளர்க்கலாம் சார். அதாவது ஓப்பன் பிளேஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். வீட்டுக்குள்ளே வந்து எப்போ எப்படின்னா சில இப்போ நிறைய பேர் கேட்குற விஷயங்கள் வந்து ஹாஸ்பிட்டாஸ் ரூம் இருக்குது அதுக்குள்ளே வச்சு வளர்க்கலாமா, கூலிங் ஷீட் ரூம் இருக்குது அந்த ரூமில் வச்சு வளர்க்கலாமா, எங்கிட்ட மொட்டை மாடியில் ஒரு கான்கிரீட் ரூமே இருக்குது அதில் வச்சு வளர்க்கலாமா, இப்படி நிறைய பேர் கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து தொழிலாக பண்ணுறதுக்கு சாத்தியப்படாது. நான் ஏற்கனவே சொன்னது தான், டெம்பரேச்சர், மாய்ச்சர் அண்ட் ஏரியேஷன் இது எல்லாமே சரியான முறையில் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வருஷத்தில் 12 காளானை அறுவடை பண்ணி சேல்ஸுக்கு அனுப்பி லாபம் பார்க்க முடியும். அப்போ நீங்கள் கேட்டது மொட்டை மாடியில் வளர்க்கலாமா அப்படின்னா, மொட்டை மாடியில் ஓப்பன் பிளேஸில் தாராளமாக வளர்க்கலாம். ஆனால் அந்த மொட்டை மாடியில் வளர்க்கும் போது கீழே ஆத்து மணல் போடுறோம், அதை வந்து ஈரப்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த டெரஸ் அந்த மொட்டை மாடியினுடைய அடித்தளத்தை வந்து பாதிக்காத அளவுக்கு, ஏன்னா தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும், தண்ணி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கட்டினா ஈரம் கசியும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சேஃப்டி ப்ரிகேஷன், ஒரு சில்பாலின் ஷீட்டை நல்லா விரித்து தொட்டி மாதிரி கட்டி அதில் வந்து ஒரு 6 மணலை நிரப்பி நம்ம தாராளமாக வந்து மொட்டை மாடியில் வந்து இதே மாதிரி காளான் குடில்களை அமைச்சு தாராளமாக வளர்க்கலாம். இது வந்து மொட்டை மாடி கான்செப்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், ஒரு தனிமையான ஒரு சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது மினிமம் 1 அந்த மாதிரி இடமா இருந்தாலும் பரவாயில்ல, தனியான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு பாதுகாப்பான வேலி வேணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ரெண்டாவது தண்ணி வேணும். சரிங்களா? மூணாவது கரண்ட்டு வேணும். இது மூணும் சரியான முறையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த காளான் தொழிலை நிரந்தர தொழிலாக, இதை வந்து பார்த்திங்கன்னா குடிசை தொழில்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, இதான் உண்மை. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு காளான் இண்டஸ்ட்ரி சார் ஆக்சுவலாக. சரிங்களா? அதாவது ப்ரொப்ரைட்டர், ஒரு ஓனர். இது வந்து நம்ம வந்து வயக்காட்டெலாம் வந்து ஒன்று வேலை வாக்கலே, நம்மளும் ஒரு
காளான் குடில அமைச்சு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்குண்டான ப்ரொப்பரேட்டர் நம்ம தான் சரிங்களா, ஓனர் நம்ம தான், லேபர் நம்ம தான், சூப்பர்வைசர் நம்ம தான், குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஜினியர் நம்ம தான். ஸோ எல்லாமே நம்மன்றப்ப நம்ம கண்ட்ரோலில் இந்த காளான் குடில் இருக்கும்போது நம்மளும் வாழலாம், நம்மக்கு அடுத்த உள்ள தலைமுறையையும் இந்த குடிலுக்குள்ளே வாழ வைக்கலாம் சரிங்களா. பரம்பரை தொழிலாக கொண்டு வரலாம்னு சொல்கிறேன். ஏன் பரம்பரை தொழில் அப்படின்னு நினைக்கும்போது சாப்பிட்ற பொருள் சரிது. கண்டிப்பாக ஒரு மனிதனுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து கூட வர்றது இந்த சாப்பாடு தான். ஸோ அந்த சாப்பாடை பொருளை தான் நம்ம வந்து இங்கே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் சத்தான ஒரு ஒரு சாப்பாடை தான் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுக்கு காலகாலமாக வாண்டட், இதுக்கு அதிகம் சரிங்களா. இந்த காளானுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுனால அதுக்கு எதுவும் மருத்துவ குணம் இருக்குங்களா? ஏ அப்போ ஊர்பட்ட மருத்துவ குணம் இருக்குது சார். ஆனால் பொதுவான கருத்தை என்னால் சொல்ல முடியும். நான் காளான் பண்ணையாளராக இருந்து தினைக்கும் காளான்களை ஒரு 100-200 கிராம் வரைக்கும் சாப்பிட்றதுனால என் உடம்புக்கு என்ன நன்மை நடக்கின்றதோ அதை உணர்வு பூர்வமாக எக்ஸ்பீரியன்ஸாக நான் சொல்கிறேன். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் சார். நம்ம உடம்பில் நோய் உருவாவதற்குண்டான மூல காரணிகள் 4 விஷயங்கள் தான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு, கெட்ட இரத்தம், கெட்ட வாயு. இந்த 4 கெட்ட மூல காரணிகளும் தான் நம்ம உடம்பில் நோய்களை உருவாவதற்குண்டான காரணிகள் சரிங்களா. இந்த 4 காரணிகளையும் நீங்கள் ரெகுலராக காளான்களை சாப்பிட்றீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். தினைக்கு ஒரு 100-200 கிராம். இதை வந்து பவுடராகவோ இல்லை காளான்களை வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாகவோ இல்லை சமைச்சோ எதில் வேணாலும் கலந்து சாப்பிட்டுட்டே இருங்க. தினைக்கு 100-200 கிராம் வரைக்கும் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த 4 மூல காரணிகளையும் எரிச்சு கரைச்சு யூரின் வழியாகவும் மோஷன் வழியாகவும் நமக்கே தெரியாமல் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கிறத நம்ம உணரலாம். நம்ம உடம்பில் இருக்கிற அதாவது மருத்துவ குணங்களை மாற்றங்களை நம்ம உணர்வு பூர்வமாக அறிஞ்சிக்கலாம். நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை வந்து நான் அதிகாரப்பூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இதை நீங்களும் உணரணுன்றது தான் விஷயம். என் ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணணுன்றதுக்காக இங்கே வந்து மார்க்கெட்டிங் நான் எதுவுமே பண்ணலை. வயதானவர்களுக்கு தான் சுகரு, பிபி இதெல்லாம் இருக்கும் சரிங்களா. இது மூணையும் போய் டெஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பண்ணி லேப் ரிப்போர்ட் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை ஓரம் கட்டி வச்சுட்டு அன்னையில் இருந்து 48 நாள் அதாவது ஒரு மண்டலத்துக்கு காளான்களினுடைய உணவுகளை நீங்கள் உங்கள் உணவுகளாகவும் பால் ஒரு காளான் இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, ஊறுகாய், ஜாமு, அப்பளம், வடகம், வறுவல், வத்தல், இன்னும் நிறையா வேல்யூ அடிஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மாற்று பொருளாகவும் பயன்படுத்தி இந்த காளான்களை சாப்பிடலாம். ஒன்று இல்லை அவியல் பொரியல் 65 இந்த மாதிரி எண்ணெயில் பொறிச்சும் இந்த காளான்களை சாப்பிடலாம். எந்த ஒரு வகையிலனாலும் ஒரு நாளைக்கு 100-200 கிராம் வரைக்கும் உங்கள் உணவோட கலந்து சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஒரு மண்டலம் அதாவது 48 நாளைக்கு சாப்பிட்டுட்டு முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் உங்களுடைய பிளட் ப்ரெஷர், சுகர் டெஸ்ட் எடுங்க. எடுத்தீங்கன்னா 2 டெஸ்ட்டுக்கும் உண்டான கம்பேரிசன் கண்டிப்பான முறையில் இருக்கும். இது சாத்தியம். அதாவது நல்லா இருக்கும். அதாவது பிளட் ப்ரெஷர் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் குறைஞ்சிருக்கும். சுகர் இருக்குது அப்படின்னா சுகர் குறைஞ்சிருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு உபாதையாக இருந்திருந்தது அப்படின்னா அதிலிருந்து ஒரு நிவாரணம் கிடைத்திருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கும்ன்றத நான் கேரண்டி கொடுக்குறேன் சரிங்களா. இதுக்கு உதாரணம் வந்து வேறு யாரும் இல்லை, நான் தான்றத விட நான் வந்து எங்கள் அம்மாவை வச்சு தான் டெஸ்ட் பண்ணேன். அவங்களுடைய மருத்துவ பரிசோதனை வரும்போது என்னைய விட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காரணம் ரொம்ப நாளாக வந்து அதில் வந்து அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த பிளட் ப்ரெஷர், சுகர், பிபின்றதுனால. ஸோ அதிலிருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆனும்போது இப்போ இதையே வந்து ரெகுலராக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. ஓகே சார், இந்த காளான் உற்பத்தி பண்ணி எப்படி சேல்ஸ் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறீங்க? அர்த்தமாக நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம மக்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷன்லாம் ஈஸியாக எடுத்துருவாங்க சரிங்களா. இந்த கடைசி நேரத்தில் வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் தான் வந்து மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு வந்த விலைக்கு விற்றா போதும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் அவங்களா தன்னை தானே வளர்த்திக்கிட்டு ஒதுங்கிக்கிடுவாங்க. இப்படி தானே நம்ம உழவர்கள் விவசாயிகளும் அப்படி தானே இருக்காங்க. ஏன்னா நிலத்தை உழுகிறதும் அவங்க தான், பதியம் போடுறதும் அவங்க தான், களை எடுக்கிறதும் அவங்க தான், அறுத்து கதிரடித்து மூளை போடுறது வரைக்கும் எல்லாமே விவசாயிகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலான்லேயும் அதை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் விற்க தெரியாமல் வியாபாரிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து முடிச்சுருவாங்க. முடித்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா லாபத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உழைப்பும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல்
ஏன்னா இயற்கையை மீறிதானே அந்த விவசாயிகள் வந்து அந்த அறுவடை எடுக்கிறாங்க உங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு எந்த வித ஒரு ரிஸ்க்கும் இல்லாமல் அதை வாங்கி கைமாற்றி விட்டு கமிஷன் பார்க்குறதுல அவங்க நல்ல லாபம் அடைஞ்சிட்டு போயிடுறாங்க வியாபாரிகள். விவசாயிகள் இன்னும் விவசாயிகளாக தான் இருக்காங்க. அதே கான்செப்டில் தான் காளானும், சரிங்களா? காளானே வந்து விற்க தெரியாமல் சில பேர் முடிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு, நான் எப்படி பண்ணுறேன்றதை தான் நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இது வந்து மாறுபடுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ காளான் பண்ணைக்கு முன்னாடி ஒரு பெரிய போர்டு, காளான் பண்ணையை சுற்றி இருக்கிற 10 தெருகளுக்கு 10 போர்டு, 10 தெருவில் இருக்கிற 10 கடைகளுக்கு 10 ஸ்டிக்கர், இதை ஒட்டினாலே போதும். நீங்கள் கொஞ்சம் காளான்களை வந்து மேக்சிமம் அதிக விலைக்கு நீங்கள் அந்த கடைகளுக்குமே தேடி வர்ற கஸ்டமர்களுக்குமே விற்று பலன் அதிகமாக பெறலாம், சரிங்களா? இது வந்து ரீட்டெயிலாக பண்ணுறதுக்கும் ஹோல்சேலாக பண்ணுறதுக்கும் உண்டான கான்செப்ட். அந்த விளம்பரங்களை தேடி வியாபாரிகளும் தேடி வந்து வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. கடைகளுக்கு போய் 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 சப்ளை பண்ணுறதும் இருக்குது. போர்டை பார்த்துட்டு பக்கத்து ஏரியாக்கள் 10 பக்கத்து தெருக்காரங்கள் வந்து பண்ணைக்கே வந்து வாங்கிட்டு போகிற கான்செப்ட்லாம் என் பண்ணையில் நடக்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? இது வந்து மார்க்கெட்டிங் கான்செப்ட். ஒரு வேளை இந்த சூழ்நிலையெல்லாம் இல்லாத ஒரு காளான் பண்ணையாளர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த பண்ணையாளர்கள் வந்து அந்த காளான்களை நேரடி சூரிய ஒளியில் சருக காய வச்சு அரைச்சி பவுடராக்கி வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அது என்ன வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இட்லி பொடி, அதே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வேல்யூ அடிஷன் சம்மந்தப்பட்டது, திரும்பவும் சொல்கிறேன். இட்லி பொடி, சாம்பார் பொடி, ரசப்பொடி, ஊறுகாய், ஜாமு, அப்பளம், வடகம், வத்தல், வறுவல், பொரியல், அவியல், இன்னும் இருக்குது, நிறையா இருக்குது. நிறைய எப்படி சொல்கிறதுன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸோட அந்த காளான் பவுடரை மிக்ஸ் பண்ணோம்னா காளானுடைய மருத்துவ குணமும் அதனுடைய ஃப்ளேவர்ஸும் சேர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காளானுடைய பால், காளானுடைய சூப்பு அப்படின்ற சில வேல்யூ அடிஷன் ப்ராடக்டாகவும் கன்வெர்ட் பண்ணி இந்த காளான்களை எளிமையான முறையில் அதிக விலைக்கு விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதில் அதிகம், சரிங்களா? சார், இப்போ வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து ஒரு மாத வருமானமாக ஒரு 20,000 வரணும்னா அதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? ஈஸியாக கேட்டுட்டீங்க. 20,000, அதாவது வருமானம்ன்றதை விட உங்களுக்கு சம்பளம் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய அனுபவத்தில் நிலையான சொத்துன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது சார். 7-8 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிலையான சொத்தில் பண்ணணும். அதாவது நீங்கள் 20,000 ரூபா இன்வெஸ்ட், அதாவது லாபம் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக 7-8 மடங்கு அப்படின்னா 140,000-160,000 ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஐயோ ஒவ்வொரு தடவையும் பண்ணணுமான்னு பயந்துடாதீங்க. நிலையான ஒரு குடியில் அமைக்கணும். ஐயோ குடியில் அதனால் ஒரு குடிசை போடுறதுக்காக இவ்வளோ தொழில் இவ்வளோ வேலை அப்படின்னா, 12 மாதம் அறுவடைக்கும் ஏற்ப அந்த தட்ப வெப்ப சூழ்நிலையில் மாற்றுவதற்குண்டான வழிமுறைகளை தான் அந்த குடிலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்காக தான் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன். இது நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த டைமிங்க்கு. இதில் வெறும் குடிலுக்கு மட்டும் கான்செப்ட் நான் சொல்லவே இல்லை. நான் உள்ளே ஆற்று மணல் போடணும், சுற்றி சேனல் சாக் கட்டணும், எக்ஸாஸ் ஃபேன் வைக்கணும், ஸ்ப்ரிங்க்ளர் செட்டிங்ஸ் போடணும், வைக்க ஊற வைக்கிற டேங்கு, வைக்கோல், விதை, மருந்து ஐட்டம், இல்லாட்டி அதுக்குண்டான ஆட்டோக்ளோ மிஷின், ஜேப் கட்டர், இது எல்லா மிஷினரிஸும், இது இன்க்ளூடிங் ஏற்றுக்கூலி, இறக்குக்கூலி, வண்டி வாடகை, இதை அமைக்கிறதுக்குண்டான லேபர் காஸ்ட்டு, அவங்களுக்குண்டான அக்காமடேஷன் என்ன, சாப்பிட்றது தங்குறதுக்குண்டான செலவு, இது எல்லாமே சேர்த்து தான் அந்த 7-8 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிலையான சொத்தில் பண்ணினால் 20,000 ரூபா எப்படி கிடைக்கும் அப்படின்றது ஒரு கான்செப்ட்னா, ஒரு காளான் குடியில் வந்து ஒரு நபர் 6 மணி நேரம், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, 6 மணி நேரம் வேலை பார்த்தால், ஒரு நாள் 6 மணி நேரம் வேலை பார்த்தா நீங்கள் கேட்குற, நான் சொல்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் கேட்குற அந்த 20,000 ரூபா லாபம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். இதை வந்து வார்த்தையில் எளிமையாக சொல்லி முடிச்சிட்டேன். இதை வந்து அனுபவபூர்வமாக உணர்ந்து சம்மணம் கட்டி உக்காந்து என் பண்ணையில் இருந்து வேலை பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது உண்மை என்பதை உணர்ந்து உங்களால் புரிய முடியும். ஸோ என் பண்ணையில் வந்து மாதத்தில் ஒரு நாள் சார் ட்ரைனிங் நடக்கும். அதை மூலம் நான் இங்கே ஓப்பனாக உங்கள்கிட்ட சொல்ல நான் விரும்புகிறேன். நான் என் பண்ணையில் வந்து மாதத்தில் ஒரு நாள் வெளியாள்கள் உள்ள அலௌடு, மற்ற நாளில் வந்து நானும் என் பண்ணையாளர்களும் தான் இந்த இடத்துல வேலை பார்ப்போம். மற்ற நாள்களில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வந்து உள்ளே வரும்போது அந்த ஒரு நாள் பயிற்சி இங்கே நடக்கும்பொழுது எல்லோரும் செம்மணம் கட்டி என் பண்ணையில் வந்து உட்காந்து வேலை பார்க்கணும். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் எனக்கும் என் பண்ணையில் வேலை பார்க்குற அந்த வேலையாளர்களுக்கும் லீவு. அதாவது லீவுனால் உங்களுக்கு நீங்கள் அந்த வேலையை கொடுத்துருவோம், நீங்கள் உட்காந்து அந்த வேலையை பார்க்கணும்.
பார்க்கணும், இங்கே இருக்கிற காளான்களை பறிக்கணும், சரிங்களா? பறித்து நீங்களே பாக்கெட் பண்ணணும், நீங்களே சேல்ஸ் பண்ண, எல்லாமே உணர்வுபூர்வமாக உணரும் பொழுது நான் சொல்ல வர சொல்ல வந்த கருத்துக்கள் அனைத்தும் உண்மை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இப்போ வந்து ஒரு பேக்கில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி விதை வந்து விதைப்பீங்க சார்? இந்த விதை விதைக்கிறத வந்து ப்ராக்டிக்கலாகவே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேனே, அதை என்னன்றதை போய் பார்ப்போமா? இப்போ நம்ம காளான் வளர்ப்பில் மிக முக்கியமான ஒரு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காளான் விதைப்பு. அதை எப்படி பண்ண போகிறோம் வைக்க போகிறோன்றத ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சின்ன ஒரு ட்ரையலை தான் நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்ட போகிறேன், அவ்வளோ சரிங்களா? பார்க்கலாம். இது என்னுடைய பண்ணை. இந்த பண்ணைக்கு உண்டான விஷயங்களை தான் நம்ம இங்கே மாசாக பண்ணிக்கிட்டு இருக்கிறத நம்ம வந்து ஒரு சிம்பிளாக நம்ம பண்ணுறதை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலையை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து ஒரு நல்லா கையை காலெலாம் நல்லா ஸ்டெர்லைட் பண்ணிக்கிறது. கையில் இருக்கிற தொற்றுக்கு நோய் கிருமிகள் எதுவும் கெட்ட கிருமிகள் எதாவது இது பண்ணுறதுக்காக நம்ம அந்த வேலையில் நம்ம கண்டிப்பாக முறையில் பார்த்தாகணும். ஒரு கிலோ விதை பாக்கெட்டு, விதை வந்து நல்லா உதிர்ந்து வரணும் சார். கேட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி தெளிவாக இருந்துச்சுன்னா நம்ம விதைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. கிட்டியாதுங்க கொஞ்சம் உதுத்து விட்ருங்க நல்லா நீட்டாக, சரிங்களா? அதுக்கு முன்னாடி வைக்கோல் வந்து சரியான முறையில் ஸ்டெர்லைட் ஆகிருக்கணும், அதாவது தொற்று நீக்கமாக இருக்கணும். இந்த வைக்கோலை தொடர்ந்து வைக்கிறது விடுறதெல்லாம் நம்ம கையெல்லாம் நல்லா சுத்தபத்தமாக இருக்கிறது, இந்த இடமும் சுத்தபத்தமாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? வைக்கோலுக்கு நல்லா காற்றோட்டம் இருக்கிற மாதிரி ரொம்ப வெக்கையாக இருக்கக்கூடாது. வைக்கோல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கூலிங்கான கைப்பக்குவத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது 12x24 இன்ச் சைஸ் கவர், அதாவது 1 அடிக்கு 2 அடி சைஸ் கவர். இதை வந்து எளிமையாக யார் வேணாலும் ஈஸியாக முடிக்கிடலாம். எப்படி முடுக்கணுன்றதையும் நான் டெம்போ காட்டுறேன் பாருங்கள். சிம்பிளான ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு பக்கம் சீலாயிருக்கும், ஒரு பக்கம் ஓப்பனாகிருக்கும், சரிங்களா? இதில் சீலாயிருக்கிற இடத்துல வந்து நம்ம ஈஸியாக எல்லா வேலைகளும் இதுக்குள்ளே தான் நடக்கும், ரெண்டு கைகளுக்குள்ளே தான் நடக்கும். உங்களுக்கு பாதி வந்துருச்சு அப்படின்னா கீழே நல்லா இருக்கும், சரியா? இழுத்து எடுத்து மீதியை ட்ரை பண்ணு, மடக்கினீங்கன்னா சின்ன சின்னதாக ஈஸியாக இதழ்களாக மடித்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், எந்த வித சுருக்கமும் இருக்காது. உள்ளே எடுத்து கையை உள்ளே விட்டு அளப்பாதீங்க, வாயை உள்ளே வச்சு உப்பு ஊதிடாதீங்க, சரிங்களா? ஏன்னா உள்ள வாயில் இருக்கிற கிருமிகள் கையில் இவ்வளோ உலக்கி இருக்க கிருமிகள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்டெர்லைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்குன்றப்ப நம்ம இது வரைக்கும் தான் பயன்படுத்தோம். ஸோ தமிழகத்தில் ஒரு உதறு வரும், உதறிட்டு ப்ளஸ் ஆர் மைனஸில் மடிக்கணும். இப்போவும் சொல்கிறேன், எல்லா யாருனா எளிமையாக பார்க்குற தொழில். ஸோ என் கைகால்கள் என்னுடைய கைகள் வந்து பார்க்குற வேலை வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் பார்த்துட்டே இருக்கும். அதையும் நோட் பண்ணும். முக்கியமான ஒரு விஷயம், இந்த பெட்டு எவ்வளவு நேரம் போட்டிருக்கோம், போட்டுக்கிட்டு போட்டு முடிக்க போகிறோன்றதையும் டைமை நோட் பண்ணுங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே தான் வேலை பார்த்துட்ருக்கேன். வேலை பார்க்கணுன்ற ஒரு கான்செப்டில் நான் வேலை பார்த்தேன் அப்படின்னா இதோடைய டைமிங்கே வேறு, சரியா? ஸோ முதல்ல வந்து ஒரு அரைக்கை விதை, அவ்வளோ நல்லா இருக்கு, சட்டி மாதிரி நல்லா எடுத்து இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் நல்லா விரித்து விட்டுட்டு அதில் வந்து விதைகளை நல்லா ஒரு அரைக்கை வெய எடுத்து முதல்ல தூவிக்கும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? அடுத்தது ஓரம் கட்டிக்கோங்க. நான் சொன்னேன்ல ஏற்கனவே வைக்கோலெல்லாம் நல்லா உளுத்து விட்ருங்க அப்படின்னு. உளுத்து விட்ட வைக்கோலை கையோடைய விஷயங்கள் இதுதான் இருக்கும். ஸோ இந்தளவுக்கு முடிக்கிட்டு உங்களுக்கு காட்டன் சும்மாடு சுடுப்பாங்கள்ல, எப்படி நம்ம பெண்கள் வந்து தலையில், அந்த காலத்து பெண்கள் வந்து தலையில் பானையை வச்சு கொண்டு போகிறதுக்கு சும்மாடு சுருட்டுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், அந்த மாதிரி சுருட்டுறது தான் இந்த இதுக்குண்டான வேலையை வச்சாச்சு. வச்சு வெளியுமே சரியா? ஸோ முடிஞ்சு முடிஞ்சிட்டா எடுத்து அவ்வளோ, இது ஈஸியான மெத்தட். இந்த இதில் இந்த வைக்கோலை வந்து நான் கட் பண்ணாத ஒரு வைக்கோல், சரிங்களா? கட் பண்ணலைன்னா ஏகப்பட்ட வேலைகள் மிச்சமாகும். ஸோ நான் முழுமையான ஒரு வைக்கோலை தான் நான் எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். அதில் தான் அதான் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வச்சாச்சு. அடுத்தது இடது கை கிளாக் வைஸில் இதை ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கணும். வலது கையில் வந்து ஒரு முதல்ல அரைக்கை விதை எடுத்தோம்ல, இப்போ ஒரு கை விதை, ஒரு கை விதை எடுத்து இந்த நம்ம வயிற்றை பார்த்துருக்கு, அப்போ தான் நம்ம போடுற விதை வந்து
கரெக்டாக போடுறோமான்றது கண்கூட பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு. சரியா? அல்ல, கோலம் போட்ட மாதிரி நூல் பிடிச்ச மாணிக்கர் போட்டாச்சு. ஸோ ஓரங்களில் மட்டும் விதைகள் தென்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது. காரணம் வந்து விதைகள் வளர்ந்து வர்றதை நம்ம கண் கூட பார்க்கலாம். அதுக்காக தான் ஓரத்தில் விதையை போடுறதுன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. உலக லெவலில் வந்து ஒரு விதை வந்து வளர்ந்து வர்றதை நம்ம கண் கூட பார்க்கணும் அப்படின்றது இந்த காளான் விதைப்பில் தான் இருக்குது. காளான் தொழிலில் மட்டும்தான் நான் வந்து ஒரு விதை வளர்ந்து வர்றதை கண் கூட பார்க்க முடியும். அது வந்து இந்த தொழிலில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, அடுத்த லேயர்ஸ். ஸோ இது வந்து நான் இந்த மாதிரி ஒரு நாலு லேயர் அஞ்சு லேயர்னு போடுவேன். ஏ, ஆண்களாக இருந்தால் நாலு லேயர் போடுவாங்க, பெரிய கையாக இருக்குது அப்படின்னால ஆண்களாக இருந்தால் ஒரு நாலு கை போடுவாங்க. பெண்களாக இருந்தால் ஒரு அஞ்சு கை ஆறு கை வச்சு லேயர்ஸ் மாற்றி போடுவாங்க. எது எப்படின்னாலும் ஒரு பெட்டுக்கு வந்து 165 கிராம்லேருந்து 200 கிராம் விதை வரைக்கும் போடலாம். அதில் நீங்கள் எத்தனை லேயர்ஸ் வேணாலும் போட்டுக்கோ. சரிங்களா? ஸோ இடது கையினுடைய வேலை, வலது கையினுடைய வேலை என்ன அப்படின்றத முதல்ல நோட் பண்ணு. சரிங்களா? இதில் முக்கியமான ஒரு விஷயம், நல்லா விதைகள் வந்து நல்லா ஓரஞ்சாரமாக அழகாக தெரிகிற மாதிரி பார்த்து போடும். இந்த பெட்டோடைய எண்டில் தான் வந்து இதோடைய ஃபினிஷிங் என்னன்றது உங்களுக்கு புரியும். சரியா? ஒரு கை, இடது கை வைக்கோலை பொறுத்த வரைக்கும் எடுத்து கொடுக்கணும், வலது கை வந்து அதை சுருட்டி கொடுக்கணும். எடுத்து கொடுக்குறது ஒரு வேலை, சுருட்டி கொடுக்குறது ஒரு வேலை. போதும்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சுன்னா உருகி விட்டுரும் அந்த வைக்கோலை வந்து உருகி விட்டுரும். அவ்வளோ. இதை விட முக்கியமான ஒரு விஷயம் இதுதான், இந்த தொழிலுக்கு உண்டான அடிப்படையான வேலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ரைட், அடுத்த லேயர் போடலாமா? இந்த பெட்டு போடுறதுக்கு உண்டான டைமையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியான இதழ்கள் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நடுவில் எடுத்து தூவி விட்ருது. ஒருவேளை வந்தால், வராமல் இருக்காது. ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு லேயருக்கும் நடுவில் தூவி விடுறது நல்லது. அதுவும் விதம் தான், என்ன கொஞ்சம் முத்தி கொஞ்சம் காலானா வெளியே வந்துடும். அவ்வளோ. ஸோ முடிய போகுது. இந்த பெட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது, இப்போ ஜென்ஸ் போட்டாங்கன்னா ஒரு 3-3.5 கிலோ வரைக்கும் போடுவாங்க. 3-3.5 கிலோ நறுக்கி போட்டுருவாங்க. இதே ஒரு லேடிஸ் போட்டாங்கன்னா ஒரு 3.5 கிலோ வரைக்கும் போடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். விதைகள்லாம் ஓரமாக இருக்குது, தெரியுதுங்களா? எந்த அளவுக்கு அமைக்கி போட முடியுமோ போடுங்க. இதுலேயும் நிறையா ஷார்ட்கட் மெத்தட்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் ஒரு இது அடிப்படைன்றதை தான் நம்ம இப்போ முதல்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு பெட்டு வந்து இப்போ போடுற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 8-10 நிமிஷம் வரைக்கும் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இதே இது நான் ஒரு இதை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் மூலமா வச்சு போடும்போது உங்களுக்கு ஒரு பெட்டு வந்து 2 நிமிஷத்தில் போடலான்ற ஒரு கான்செப்டை அந்த ப்ராஜெக்ட் மூலமா நான் மக்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான். ஸோ முடிஞ்சிருச்சு. ஓரமாக போட்ட விதைகளை முடித்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு விதைகளை மேலாப்பில் தூக்கும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. இதை இப்போ முடுக்கிறது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா?
அவ்வளோ. ஸோ நல்லா கிண்ணன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கொஞ்சம் தொலைதொலன்னு இல்லாமல் கிண்ணன் இருக்கிறாங்க. ஸோ விதைகள்லாம் வெளியில் ஓரமாக தெரியுதுங்களா? விதைகள் வளர்ந்து வர்றத கண் கூட பார்க்கலாம். இந்த குடுமையை மடக்கி விட்டு அப்படின்னா தான் ஸ்ப்ரிங்க்ளரில் விழுகிற தண்ணி வந்து அதில் போய் சேவிங்ஸ் ஆகாமல் நிற்கும் உங்களுக்கு. இல்லாட்டி அதில் போய் உட்காந்துட்டு கொசு ஈமோ ஈ கொசு வந்து முட்டை வச்சுக்கிட்டு இருக்கோம், குஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த குடுமையை வந்து மடக்கி விட்டுருங்க சரிங்களா. வாழ்க வளமுடன் சார். இவ்வளோதான், ஒரு பெட்டு போடுறதுக்குண்டான மொத்தம் ஃபினிஷிங் இது தான். இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ கிட்ட நெருக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து ஃபைனல் டச் என்னென்னா, இந்த போட்டிருக்கிற விதைகள் வந்து சுவாசிக்கிறதுக்காகவும், இது ஃபுல் ஃபார்மிங் ஆகி மொட்டை அடித்து வெளியில் வர்றது வெளியில் வர்றதுக்காகவும் கண்டிப்பான முறையில் ஹோல்ஸ் போட்டாகணும். அதாவது குறைஞ்ச இது வந்து ஒரு அடிக்கு 2 அடி சைஸ் பெட்டுன்றப்ப 20 ஹோல்ஸாவது போடணும். இதை வந்து 4 பங்காக பிரிச்சுக்கணும். 4 பங்காக பிரித்து மேலே ஓட்டை போட்டுற வேண்டாம், சைட்லையும் கீழேயும் மட்டும் ஓட்டை போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா. அது நல்லா எவ்வளோ ஆழமாக இறக்க முடியுமோ இறக்கிங்க. குறைஞ்சது ஒரு 3 இன்ச் 4 இன்ச் ஆழத்துக்கு உள்ளே இறக்கிடுங்க. அப்போ தான் ஆக்சிஜன் உள்ளே வரைக்கும் போகிறதுக்கு வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். ரெண்டாவது உள்ளே இருக்கிற விதைகள் வந்து சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் கிடைக்கணுன்றக்காக தான் நம்ம ஹோல்ஸே போடுறோம். ஸோ சைடு பக்கவாட்டில் வந்து 4 ஹோல்ஸ், 1, 2, 3, 4 சரிங்களா. அதே மாதிரி 4 பங்காக பிரிச்சுருப்பீங்கல்ல, 1, 2, 3, 4 ஃபைனல். அதே மாதிரி கீழே கண்டிப்பாக 4 ஓட்டை போடணும். 1. ஸோ அவ்வளோ, ஒரு பெட்டோடைய ஃபினிஷிங் டச் இது தான், வேற ஒன்றும் சரிங்களா. இதுதான் வந்து ஒரு காளான் விதையை விதைக்கிறதுக்கு உண்டான, அதாவது சம்மணம் கட்டி உக்காந்து எளிமையாக உட்காந்து விதைக்கிறதுக்கு உண்டான ஒரு விதைக்கிறதுக்கு உண்டான மெத்தட் இது தான் சரிங்களா. எல்லோரும் வந்து இதே மாதிரியான மெத்தடில் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வெயிட் இருக்கணும், ஃபினிஷிங் இருக்கணும், முக்கியமாக டைட் இருக்கணும். அப்படின்னா தான் நல்லா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது சீக்கிரம் குயிக்காக ஃபார்மிங் ஆகிறது, ஈல்டு வெளியே வர்றது, இந்த மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எளிமையாக நடக்கிறதுக்குண்டான விஷயங்கள்லாம் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. சார், உங்களுடைய அருமையான நேரத்துக்கும் தகவலுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கோம். நண்பர் நன்றி சார், தேங்க்யூ.